ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம்னா, இப்போ நான் நம்மளில் பார்த்தோன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்ன்ற ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தோன்னா சில பேருக்கு பார்த்தோன்னா இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு இமேஜ் வந்தோடனே அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். யாராச்சும் ஒரு வீடியோ அனுப்பிச்சா அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். நம்ம வந்து டவுன்லோட் கொடுக்காமலே அது டவுன்லோட் ஆகிடும். இந்த வீடியோவில் எப்படி அந்த இமேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகாமல் நமக்கு வேணும்னா அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுலாம், அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்போ தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் வந்து இந்த வாட்ஸ்அப்ன்ற ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறதுனா ரைட் சைடு கார்னர் பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருக்கும். இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கடைசியாக அந்த செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கீழே ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வென் யூஸிங் மொபைல் டேட்டான்னு இருக்குது, அதாவது மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு மூணு எல்லாமே டிக்கில் இருக்குது. ஸோ எனக்கு எந்த ஃபோட்டோஸ் ஆடியோஸ் வந்தால் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே டிக்கில் இருந்தால் அதை வந்து அன்டிக் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வென் கனெக்டட் ஒய்ஃபை, ஒய்ஃபைல இருக்கும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அன்டிக் பண்ணி விடுங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அன்டிக் பண்ணேன்னா இனிமேல் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யாராச்சும் மெசேஜ் அனுப்பிச்சாலும் சரி, வீடியோ அனுப்பிச்சாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகாது. உங்களுக்கு அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும், அதர்வைஸ் வந்து டவுன்லோட் ஆகாது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா வந்து நல்லா சேவ் பண்ணிக்கலாம்.